வீடியோ கதமை சார்பாக உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். காசி தினகர், ஃபில்ம் ரைட்டர். நிறைய ப்ரோக்ராம் நாங்கள் வீடியோ கதம்பத்தில் வித்தியாசமான ப்ரோக்ராம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் சேனல் அபத்தங்கள் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி சேனலில் இன்றைக்கி எப்படி ரொம்ப இம்மெச்சூர்டாக சில பேர் எடுக்கிற இன்டர்வியூவோ அல்லது அவங்க எடுக்கிற அந்த ஃபார்மேட்டோ, அதை நாங்கள் சட்டையராக தான் சொல்கிறோம். யாரையும் ஹர்ட் பண்ணுறதோ கிண்டல் பண்ணுறதோ அல்ல எங்கள் வீடியோ கதம்பத்தினுடைய நோக்கம். ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லுவாது அப்படிங்கிற மாதிரி தான் சர்க்காஸ்டிக்காக சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சினிமாவிலேயும் சில அபத்தங்கள் இருக்கு இல்லையா. நான் சினிமாக்காரனா 40 வருஷம் இருக்கும். அது வந்து அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு, இந்த காலத்துலேயும் இருக்குது. முதல்ல அந்த காலத்தில் உள்ள சினிமாவில் உள்ள சில அபத்தங்களை நம்ம பார்ப்போம். என்னடா நீ சினிமாவில் இருக்க, அதை பற்றி குறை சொல்கிறீ அப்படின்னு நினைக்காதீங்க. ஹாலிவுட்டில் கூட ஒரு பென்ஹர்ங்கிற படத்தை பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற ஒரு படங்களில் என்ன தப்பு நடந்திருக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே இருக்குது. இப்போ பென்ஹர் பார்த்தீங்கன்னா சேரியட் ரேஸ் ரொம்ப ஃபேமஸ். அதில் ஒருத்தன் கண்டுபிடிச்சு அப்படி அந்த சேரியட் ரேஸில் அப்படி திரும்பும்போது தூரத்தில் ஒரு ஃபோர்ட் கார் இருக்கிறத கரெக்டாக கிராப் பண்ணி போட்டுட்டான். ஏண்டா அந்த காலத்தில் இவ்வளோ ரொம்ப பீரியாடிக்கல் ஃபில்ம் அது. அதில் சேரியட் ரேஸில் எப்படி ஃபோர்டு கார் இருந்திருக்கும், ஃபோர்டு கார் ஆரம்பித்த வருஷம் வேறு. அப்போ மிகப்பெரிய படங்கள், பெரிய பெரிய டைரக்டர் படங்களில் கூட சில அபத்தங்கள் தவறுதெல்லாம் மிஸ் ஆகி வரும், அது தப்பு இல்லை. அது நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். நான் எந்த இயக்குனரையோ யாரையோ தாக்குறதல்ல எங்கள் நோக்கம். ஈவன் பாரதி ராஜா சாருடைய இன்ஸ்டியூட்டில், அவருடைய ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் நான் ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் கிளாஸ் எடுக்கும்போது அவர் ஒரு மேட்ரு சொன்னார். அதை இன்றைய சினிமாவுக்கு கொஞ்சம் தள்ளி வரும்போது அதை சொல்கிறேன். இப்போ நம்ம அன்றைய சினிமாவில் உள்ள அபத்தங்கள் சிலது பார்ப்போம். இப்போ நான் ராமநாராயணன் டைரக்ஷனில் நிறைய படங்கள் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ ராஜசுலோச்சனான்னு ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லது இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்க நிறையா படம், அதாவது எம்ஜிஆர் கூட ஜோடியாக நடிச்சிருக்காங்க நல்லவன் வாழ்வான்கிற ஒரு படத்தில், சிவாஜி கூட நடிச்சிருக்காங்க சாரங்கதாரா படித்தால் மட்டும் போதுமா, அப்புறம் பின்னால் அவங்க மிகப்பெரிய டான்ஸரும் கூட. என்ன பார்க்குறீங்க, இந்த வீடியோ கதவை நாங்கள் மாடியில் சில நேரத்தில் எடுக்கும்போது இந்த மாதிரி ஃப்ளைட் போய்கிட்டே இருக்கும். நான் நினச்சிக்குவேன் ஒரு வேளை ராஜசுலோச்சனாவை பற்றி பேசும்போது அவங்க அந்த ஃப்ளைட்டில் போயிட்டு அவங்க ஆன்மா என்ன வாழ்த்துதோன்னு. ஏன்னா அவங்க ரெண்டு பொண்ணும் ஃபாரினில் தான் இருக்காங்க, ட்வின்ஸு. அவங்களுடைய ராஜசுலோச்சனாவுக்கு ரெண்டு பொண்ணு, அந்த ரெண்டு பொண்ணு வீட்டுக்கும் நான் அமெரிக்காவில் ஓஜி மகேந்திரன் ட்ரூப்பில் போய் ஆக்டராக போகும்போது அங்கே தங்கியிருக்கேன். ஸோ அதனால் அவங்க கூட வாழ்த்தலாம், நம்ம ஏன் டிஸ்டர்பாக நினைக்கணும். வணக்கம்மா, பொண்ணை கேட்டதாக சொல்லுங்கள். ஓகே, நம்ம அப்படி க்ரியேட்டிவாக ஏதாவது யோசிக்க வேண்டியதுதான். ஏன்னா எனக்கு மைண்டில் தோன்றது இன்ட்யூஷன் தான், அது எனக்கு ஒரு பவர் உண்டு. இப்படி நடக்கும்னா நடக்கும், ஏன்னா பாசிட்டிவாகவே பேசி பழகிட்டோம், நெகட்டிவாகவே சொல்ல மாட்டேன். இப்போ அவங்ககிட்ட நான் வந்து ஒரு படத்தை ஷூட்டிங்கில் இருக்கும்போது சும்மா இருக்காமல், அப்போ ராமநாராயணன் டைரக்டரோ கேமராமேன் என் கே விஸ்வநாதனோ தினகர் வந்து உங்களை மாதிரி ஒரு மிமிக்ரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு உள்ளூர உதறலாம், பேசிக்கலாக ஆக்டர் தான், ஸ்டேஜ் ஆக்டர் தான். மனோரமா, வி கே ராமசாமி அவங்கெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா டைலாக்கை சொல்லி கொடுக்குறதுக்கு இன்றைக்கெல்லாம் ஜெனரேஷனில் மாடுலேஷன் தெரியாமல், தமிழ் தெரியாமல் யாரோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் தமிழ் சரியாகவே வராமல் ஆர்டிஸ்ட்டுக்கு டைலாக் சொல்லி கொடுத்தாங்கன்னா செத்தான். அந்த காலத்தில் இருந்திருந்த ஆர்டிஸ்ட் யாரும் இன்றைக்கி இல்லை. நான் அன்னைக்குள்ள நடிகர்கள்ட்டையெல்லாம் போய் ஈஸியாக டைலாக் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதாவது நான் மனோரமா விகேஆர்கிட்டே போக முடியலன்னா அப்புறம் சிவாஜி கணேசன்ட்ட போய் சொல்லிக் கொடுக்க முடியுமா, சிவாஜி சார்கிட்ட முடியாது, எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்லிக் கொடுக்க முடியுமா, அது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணார், டக்குன்னு ராஜசுலோச்சனாட்ட தினகர் வந்து அருமையாக ஆக்ட் பண்ணுவார், ஏன் தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன், என் கூட நடிக்கும்போதே பார்க்குறேன்னு நிறையா படம். தங்கமணி தங்கம்னு நினைக்கிறேன், அந்த தங்கமணி தங்கத்தில், ஆமாம் கரெக்டு, தங்கமணி தங்கத்தில் அவங்க இல்லை, புஷ்பலதா. ராஜசுலோச்சனா நடித்த படம் இளஞ்சோடிகள் நிறைய படம். அப்போ அந்த படத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா கைதி கண்ணாயிரம்னு ஒரு படம், அந்த கைதி கண்ணாயிரத்தில் என்ன பண்ணுவாங்க அவங்க, அந்த குழந்தை ஒன்று காணாமல் போயிடும், அந்த குழந்தை காணாமல் போகணுன்னு இப்படி தேடுவாங்க. ஒரு ஒரு பெண் சாமியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க பாடணும். அவங்க ஐடியா என்னென்னா, அந்த காலத்து படங்களில் எப்படின்னா ஒரு பாட்டை சின்ன வயசில் பாடியிருந்தா அந்த பாட்டை பின்னால் பாடும்போது அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு எங்கே இருந்தாலும் மறுபடி குரல் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு அபத்தம் தான். அது பின்னால் பிரியா வரைக்கும் வந்தது, அது விடுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பாட்டு ஹிந்தியில் வந்த படம் அது, கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம்
வலை வீரிக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டை அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்போ அந்த காலத்தில் டெய்சி ராணின்னு ஒரு சின்ன குழந்தை நட்சத்திரம் அவங்கள அடைச்சி வச்சுருப்பாங்க வில்லனுங்க. அந்த குழந்தையாக இருக்கும்போது இந்த அம்மா ஸ்கூல் டீச்சர் அதை பாடியிருப்பாங்க. உடனே இந்த பாட்டுக்கு இடையில அஞ்சான் அஞ்சம் கொண்டு வாழ்வேன் இந்த நாட்டின் வீரனாவேன் சபாஷ் அப்படிம்பாங்க. இந்த வார்த்தையை அவன் எங்கேயாவது அடைச்சி வச்சுருக்கிற இடத்துல இருந்து கரெக்டாக டைரக்டர் அவன் கேட்கணும், ஜன்னல் வழியாக எங்கேயோ பாடிக்கிட்டு இருப்பாங்க, கேட்டு அதை சொன்ன உடனே அதை கண்டுபிடிச்சிருவாங்க. கிளைமேக்ஸ் படம் ஓடிச்சு, ஒவ்வொன்று சில்வர் ஜூபிலிக்கிட்டு லாஜிக்கே கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற குழந்தை எப்படி இந்த பாட்டை கேட்டு பாடிச்சுங்கிறதெல்லாம் இந்தியன் சினிமாவில் கேட்க மாட்டாங்க. பெரும்பாலும் இங்கிலீஷ் படத்துலையும் கேட்க மாட்டாங்க, அங்கேயும் நிறைய அபத்தங்கள் இருக்குது இங்கிலீஷ் படத்தில். நான் தமிழ் படத்தையோ இந்தியன் படத்தை மட்டுமே குறை சொல்லலை, அது பின்னால் இந்தியன் ஃபிலிமில் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் படத்தில் உள்ள சில அபத்தங்களையும் நம்ம சொல்லலாம். இப்போ இதில் என்னன்னா, அந்த அம்மா நடிக்கும்போது அந்த பாட்டில் கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும் பாட்டுக்கு அந்த காலத்தில் அவங்க எப்படி நடித்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும். அப்புறம் அழுவதும் தவறு சிரிப்பதும் தவறு எது வந்த போதும்னு எதிர்த்து நில்லு. அவன் மாடியில் இருந்து அந்த குழந்தை பார்க்கவா போகுது. நான் உடனே கேட்டேன், எங்க உலகம்னா தெரியாதாம்மா, வலை விரிக்கும்னா வலையை காட்டுறீங்க, நான் உலகம்னா இப்படி காட்டுறீங்க, இது எனக்கு புரியலம்மா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, தினகர் சார் நீங்கள் சொல்கிறது ரைட்டர் தான், ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் எங்களெல்லாம் நாங்கள் சின்ன வயசாக இருந்தாலும் சார்மாங்க, வி கே ராமன் சாமி, மனோரம்மா, நாகேஷ் எல்லாருமே. அப்போ தினகர் சார், அந்த காலத்தில் இருந்த டான்ஸ் மாஸ்டர்கள் எல்லாத்துக்கும் அபிநயம் பண்ணணும், பெரிய தலைவலியாக இருக்கும். எனக்கு கூட இன்றைக்கி அந்த பாட்டை பார்த்தாலும் என் பிள்ளைகள்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. இல்லைம்மா, அழுகிறது என்ன புரியாது, அழுவதும் தவறு. அப்போ சிரிப்பது தான், சிரிப்பதும் தவறுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டேன். இப்படி ஆக்ட் பண்ணி காமிச்சேன். அது மாதிரி ஒரு ஒரு பாட்டுக்கு நீங்கள் அபிநயம் பண்ணால் எப்படி பண்ணணும்னு பாருங்களேன். இப்போ ஒரு இது சட்டையர் எப்படி பண்ணணும்னா, பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராதுங்கிற பாட்டை ஒரு பால் டம்ளரை கொடுக்கணும், அதை ஆற்றணும். பால் இருக்கும் ஒரு பழத்தை கொடுத்து, பழம் இருக்கும் உடனே வயிற்றுல, பசி இருக்காது பஞ்சனைன்னு ஒரு தலையிட, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது. இப்படியா எடுப்பாங்க, எடுத்தா குழந்தைகள் கூட வச்சிருக்கு, என்ன இது குழந்தைகள் படம் மாதிரி இருக்கணும், பசின்னு சொன்னால் போதாதா வைத்தியா தட்டி காட்டணும். இந்த மாதிரி அந்த காலத்தில் பாட்டுகள்லாம் அபிநயம் பிடிக்க பார்த்து எல்லாத்துக்குமே அபிநயம் பிடிப்பாங்க. நீங்கள் பழைய பாடல்களை பார்த்தீங்கன்னா கூட வேடிக்கையாக இருக்கும், எல்லாத்துக்கும் அபிநயம் இருக்கும். அதாவது ஒரு ஒரு பாட்டில் இந்த ஒரு காமெடியை கேளுங்க, பஞ்சவர்ண கிளின்னு ஒரு படம், அந்த படத்தில் ஆல் இண்டியா ரேடியோ அதுக்குள்ளே ஒரு பெண் பாடகி பாடுறாங்க, அவங்க கேஆர் விஜயா. அவங்க பாடும்போது முத்துராமன் வந்து அந்த குரலை கேட்டு அவரை அந்த அம்மாவை காதலிக்கிறதா கதை. டைரக்டர் கே சங்கர், நடித்தது கே ஆர் விஜயா. அந்த பாட்டை நீங்கள் வேணா எனக்காக இப்போ போட்டு காட்டுவாங்க, நம்ம வீடியோ கதை வச்சால சும்மா ஒரு பிட் காட்டுவாங்க, அதை நீங்கள் பாருங்க. அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். பார்த்தீங்களா, இப்போ சாரி நான் அங்கங்கே பேசிக்கிட்டே இருக்கேங்கிறதே அதுவே எங்கள் வீடியோ கதம்பத்தினுடைய ஒரு நாவல்ட்டியான ஒரு ஐடியா. மற்ற சேனலில் அப்படியே உட்காந்துக்கிட்டு அவங்களே இந்த அது ஒரு அபத்தம்தான், மூமெண்ட் இல்லாமல் பேசுகிறது. ஆனால் அமெரிக்காவில் உள்ள இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் சேனல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுறதா இருந்தால் கூட அவ்வளோ அழகாக இருக்கும், லைட்டிங் அப்படி படியில் இறங்கி வருவார், டிசிஎம்மில் இறங்கி வந்து அவர் மூமெண்ட் இருக்கும். மூமெண்ட் இருக்கிறதுல என்னன்னு கேட்டிங்கன்னா, நடித்து காட்டும்போது உட்காந்தே பேசுனா அது இன்டர்வியூ. இப்போ நானே உங்கள்கிட்ட ஆக்ட் பண்ணி காட்ட வேண்டியது இருக்கிறதுனால ஐ எம் ஜஸ்ட் வாக்கிங். ஸோ அந்த பாட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு ஒரு பாட்டு வருது, பாரதிதாசனுடைய பாடல். அது ஆல் இண்டியா ரேடியோவில் பாடுறதா அந்த காட்சி. அப்போ ஆல் இண்டியா ரேடியோவில் மைக்கு கிட்ட நின்று பாடும்போது எப்படி பாடணும், தமிழுக்கும் அமுதென்று பேர் பண்ண விட. அந்த அம்மா பயங்கர அபிநயம், அது உதடையெல்லாம் கடிக்கும். நீ இல்லை மதுவுக்கு பேர்
வேர் வேர் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்ச நேரம் அந்த பாட்டை பார்க்கும்போது ஏதோ லவ் சாங் மாதிரியோ ஏதோ பெட்ரூமில் எடுத்தது மாதிரியோ கோதடோ கடிப்பாங்க கண்ணை சொருகுவாங்க. அது அந்த அம்மா பாவம் அவங்க மேலே மிஸ்டேக் இல்லை. கேஆர் விஜயம்மா ஒரு நல்ல நடிகை. அப்பங்கிட்ட இருந்த டைரக்டரோ யாரோ என்ன எனக்கு தோணுது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த டான்ஸ் மாஸ்டரை வச்சு எடுத்திருப்பாங்க. டான்ஸ் மாஸ்டர் எடுக்க வேண்டிய சாங்னு சிலது உண்டு, டைரக்டர் சாங்னு உண்டு. இப்போ பாரதி ராஜாலாம் செந்தூரை போவேக்கெல்லாம் டான்ஸ் மாஸ்டர் கிடையாது, மாண்டேஜஸ்ஸாக எடுக்கிற சில சாங்க்கு மூமெண்ட் இல்லாததுக்கு டைரக்டரே எடுப்பார். ஸ்ரீதர் சார்லாம் எடுத்திருக்காரு, பெரிய பெரிய டைரக்டர்கள் எடுத்திருக்காங்க. இந்த சாங்கை ஒருவேளை டான்ஸ் மாஸ்டரை கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு டான்ஸ் மாஸ்டரை கொண்டு வந்து அந்த காலத்தில் நீங்கள் பாட்டு எடுத்துட்டிங்கன்னா அவங்க அபிநயம் இல்லாமல் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து டான்ஸ் மாஸ்டர்லாம் கிளாசிக்கல் டான்ஸு பிரமாதமாக ஆடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லைட்டு மியூசிக்கு அவங்க ஆடுறதை விட கிளாசிக்கல் பரதநாட்டியம் நல்லா கற்றுக்கிட்டு வர்றதுனால எல்லாத்துலேயும் அந்த மூமெண்ட் இருக்கும். ஒரு கொடுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம். இப்போ ஒரு டப்பாங்குத்து பாட்டாக இருக்கும், ஆற்றுல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்கன்னு ஒரு பாட்டு. அந்த காலத்தில் உள்ள பெரிய பெரிய நடன இயக்குநர்கள் வந்தாங்கன்னா அவங்க ஆற்றுல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க கத்திருந்த கொக்கு அது அப்படிலாம் பண்ணுவாங்க. பழைய பாட்டுகளை பார்த்தா நமக்கு, நானும் பழைய காலத்து ஆள் தான் அந்த காலத்து ஆள் இல்லை, இருந்தாலும் இப்போ உள்ள ஜெனரேஷன் பார்த்தா இந்த பாட்டெலாம் எப்படிப்போ அந்த காலத்தில் எடுபட்டுச்சுன்னு கேட்பாங்க. இது வந்து நான் கிண்டல் பண்ணுறதுக்காகவோ கண்ணாடி வீட்டிலிருந்து கல்லெறியக்கூடாது இந்த மாதிரி இதை கிண்டல் பண்ணுறதுக்காகவோ தமிழ் சினிமா இப்படி இருந்திருக்குங்கிறதுக்காகவோ சொல்லலை. நீங்கள் என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக பேசுகிறோம். இதில் யாரையும் ஹர்ட் பண்ணுறதோ ஒரு கான்ட்ரவர்சியோ இல்லை. அப்போ அந்த மாதிரி பாடல்களை நான் பார்த்துட்டு ராஜசுலோச்சனா, அதே மாதிரி புஷ்பலதா, அதே மாதிரி மனோரமா, இந்த மாதிரி ஈவன் வி கே ராமசாமி சார் இவங்ககிட்ட எல்லாம் நான் கேட்டிருக்கேன். அவங்களுடைய கேள்வி கேட்டு அவங்க சொன்னதை தான் உங்களுக்கு பேட்டியாக சொல்கிறேன். இது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, அதை அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணது நான். அப்போ அது மாதிரி சொன்னாங்க டான்ஸ் மாஸ்டர்கள் சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப நமக்கே சில இடத்துல அமைச்சூரிஷாக இருக்கும், என்ன பண்ண முடியும், அவங்க ஸ்டூடெண்ட்டு நான், அவங்கக்கிட்ட நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் அப்படிம்பாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு அபத்தம் இருக்குது, அதை நம்ம யோசித்து பார்த்து சொல்லணும். வெரி குட். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் ஒரு படங்களில் பழைய படங்களில் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கேமரா இங்கே இருக்குன்னு வைங்களேன், ஆர்டிஸ்ட் இங்கே இருப்பான். நீங்கள் பாருங்கள் இப்போ கூட யார் நடிகர்னு சொல்லி நடித்து காமிச்சோம்னா அவங்கள ஊன் பண்ண மாதிரி இருக்கும். பொதுவாக சொல்கிறேன், இப்போ கூட அந்த மாதிரி சீரியலில் இருக்குது. அப்போ படங்கள் எப்படின்னா இப்போ உங்கள் பக்கத்தில் இங்கே ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காருன்னு வைங்களேன், இப்போ உதாரணத்துக்கு இப்படி இங்கே நிற்கிறார். இப்போ இங்கே டூ ஷாட்னு வைக்கிறாங்க, இப்போ கேமராவில் இங்கே நிற்கிறாங்க. அப்போ அவர் பார்த்து பேசும்போது அவர் அந்த பொண்ணு சொல்லுது, இவர் சொல்கிறாரு, நான் இறந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் பிழைக்க மாட்டேன், நான் இறந்ததுக்கப்புறம் நீ அந்த டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கணும், ஏற்கனவே நீங்கள் ரெண்டு பேரும் விரும்பினீங்கள் என்னே. என்ன வார்த்தை அந்த அம்மா உடனே என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க தான், நீங்கள் இறந்ததுக்கப்புறம் நான் உயிர் வாழ்வேனா இப்படின்னு ஒரு டைலாக்கு ஒரு டென்டேட்டிவாக சொல்கிறேன் அவங்களுக்கு. இப்போ இந்த சீனை அப்போன்னா இப்போ நான் பேசுகிற மாதிரி பேச மாட்டாங்க, அவர் கேமரா இந்த அம்மா அங்கே நிற்கும், அவர் கேமரா பார்த்து சீதா நான் இறந்ததுக்கப்புறம் நீ தயவுசெய்து நீ ஏற்கனவே ஆசைப்பட்ட அந்த காதலனைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அங்கே உடனே இந்த அம்மா அதே மாதிரி என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க, உங்களுக்கு அப்புறம் நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, அவன் எங்கே நிற்பான், அந்த ஹீரோ இங்கே நிற்பான், இப்படி தானே பேத்து பேசணும், என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க. அதுக்கு ஒரு டூ ஷாட்டோ இல்லை சஜஷனோ கேமரா அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஷோல்டருக்கு போய் சஜஷன் ஷாட்னு சொல்லுவாங்க, அப்படி தானே எடுப்பாங்க. அதே மாதிரி அவர் இங்கே நிற்பார், இந்த பப்ளிக் மேடையில் தலைவர்கள்லாம் பேசுவாங்கள்ல அது மாதிரி, அது யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. அது இந்தியன் ஃபிலிமில் நிறையா படங்கள் அது மாதிரி உண்டு. இப்படி பார்த்துக்கிட்டு நேராக பார்த்து உன்னை கொன்றுவேன், அவன் கொல்ற இங்கே இருப்பான், என்ன வார்த்தை என்ன வார்த்தைடா சொன்னேன், ஏய் உன்னை கொண்டுருவேன் அம்மா இல்லை நம்ம இங்கே நின்றுக்கிட்டு இருப்பான், இங்கே தானே பார்த்து பேசணும். இங்கிலீஷ் மூவிஸில் நான் லைலா காலேஜில் ஸ்க்ரீன் பிளே டைலாக் கிளாஸ் எடுத்துருக்கிறதுனால, பாரதி ராஜா இன்ஸ்டியூட்டில் எடுத்துருக்கிறதுனால நிறைய படிச்சிருக்கேன் சிட் ஃபீல்டெல்லாம். அது மாதிரி இங்கிலீஷ் படங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் ஆக்டர். ஆங்கில படங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கு ஃபேவரபுளாக தான் பேசுவாங்க. அப்படி அவங்கள சப்பி தவிர அவங்கள பார்த்துட்டு ஏதாவது சொல்லணும்னா கூட ஏதாவது மூமெண்ட்டில் ஆப்ஜெக்டில் இப்படி பேசிட்டு அப்படி பிரில்லியண்ட்டாக, வாட் ஐ எம் டெல்லிங் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்,
பட் த திங் இஸ் யூ ஹாவ் டு டிசைட் வாட் யூ ஹாவ் டு டூ. இப்படி தான் வருவோம். அவன்கிட்ட பேசிட்டே அப்படி போனால் கூட லுக் அப்படி கொடுப்பான், கேமராவே பார்க்க மாட்டாங்க ஆர்டிஸ்ட். ஏன்னா ஆடியன்ஸுக்கு கேமரா பார்க்குறாங்கங்கிற ஃபீலிங் வராது. ஆடியன்ஸு பார்த்தா போதும், கேமராங்கிறது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இந்த மாதிரி சில பல அபத்தங்கள் இருந்திருக்கு நிறையா. இதை வந்து நான் கிண்டலாக சொல்லலை, யாரையும் ஊன் பண்ணலை. இப்போ உள்ள நடிகர்கள் எப்படி நடிக்கிறாங்கன்னா, நடித்தா தானே இந்த பிரச்சனை. இப்போ உள்ள நடிகர்கள் பிரச்சனையே இல்லை. இப்போ அப்போல்லாம் நல்ல நடிகர்கள் இருந்ததுனால ரொம்ப சிரமம். இப்போ எல்லாம் அப்படியே வந்துட்டு அப்படியே ஒப்பிச்சுட்டு போகிறது, அப்படி அந்த நின்று சீரியலில் படத்தில் அப்படியே தினத்தந்தி நியூஸ் படிக்கிற மாதிரி வந்துட்டு அமைதியாக. நாங்கள் அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாக்களில் டைலாகே தேவையில்லைன்ட்டாங்க. அதனால் ரெண்டு ரெண்டு வார்த்தை, மூணு மூணு வார்த்தை, அரை அரை வார்த்தை அப்படியே வந்துட்டாங்க. அப்படியே ஒரு இயக்குனர் கண்டுபிடிச்சதுனால இப்போ எல்லாமே டைலாக் கிடையாது, எக்ஸ்ப்ரெஷன் கிடையாது, மாடுலேஷன் கிடையாது. ஒரு புருஷன் வந்து ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கான், அப்போ ஒரு பொண்டாட்டி வந்து அவனை ஒருத்தி அசிங்கமான ஒரு இடத்துல தொட்டுட்டான்னா கூட இப்போ அவன் வந்து கத்தக்கூடாது, போலீஸை கூப்பிட்டாலும் எல்லாருமே சைலண்ட்டாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சீன் கொஞ்சம் நாளில் வரும். உதாரணமாக ஒருத்தியை தொட்டுட்டான், உடனே அவனை பொண்டாட்டியை பார்த்து அவன் கேட்பான், அவள் ஆணு கத்தக்கூடாது. உடனே அவன் வரணும் வந்து, என்ன முகம் ஒரு மாதிரி இருக்கு, அவன் என்ன தொட்டுட்டான், எங்க இங்க இவ்வளவு நேரம் வரணும். அப்புறம் அதே மாதிரி அந்த வில்லன் வந்து தொட்ட உடனே அவங்ககிட்ட போய் என் புருஷன் வந்து வந்து ஏண்டா என் பொண்டாட்டி அப்படி தொட்டேன்னா நம்ம நேச்சுரலாக, ஏய் எப்படா என் பொண்டாட்டியை தொடலாம் நான் ஏன்னு கெட்ட வார்த்தை சொல்லி அடிப்பாங்க. அதுதான் வாழ்க்கை, அதுதான் லைஃப். ஆனால் நம்ம ஒரு டைரக்டர் வந்து கொண்டு வந்த ட்ரெண்டில் எப்படி வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவனை பார்த்த உடனே என்ன அவன் ஏன் என் பொண்டாட்டியை தொட்ட, பிடிச்சது தொட்டேன். இதுக்கப்புறம் போலீஸ் போலீஸ் வந்து ஜீப்பில் இறங்கினா அந்த போலீஸையாவது கொஞ்சம் பேச விடலாம். அவன் வந்து அவன் வந்த உடனே என்ன ஆச்சு, உடனே புருஷன் கிட்ட வந்து தொட்டுட்டான். உடனே இந்த வில்லன் ஏய் அப்படின்னு கத்தியும் கூப்பிடக்கூடாத, ஏய் என்ன உடனே இன்ஸ்பெக்டர் என்ன பண்ண, இவ்வளோ நேரம் பொறுமை நமக்கே இல்லை, நடிக்கிற எனக்கே இல்லை, பார்க்குற உங்களுக்கே இல்லை. ஒரு பொண்டாட்டியை கெடுத்தாலும் சரி, ரேப் பண்ணாலும் சரி, அதை ஒரு இயக்குனர், மிகப்பெரிய இயக்குனராக பிற்காலத்தில் வந்தவர், அவர் இதை ஒரு ட்ரெண்டுன்னு கொண்டு வந்தார். டைலாக்கே பேசக்கூடாது, எழுதக்கூடாது. ஆனால் வாழ்க்கையில் டைலாக் பேசாமல் இருக்க முடியாது, முட்டாள்தனமாக இருக்குது. யாராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய இயக்குனராக இருக்கட்டும், எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது. நீ எத்தனை படம் டைரக்ட் பண்ணிட்டேன்னா, நான் 15 வருஷம் அமெரிக்காவில் இருந்ததுனால நான் வெறும் ரைட்டராகவே 20-30 படம் கமல் படம்லாம் எழுதியிருக்கணும் இல்லையா, டைரக்ஷன் சைடில் நான் ட்ரை பண்ணலை, ரைட்டராகவே இருந்துட்டேன். அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் டைரக்டர் ஒருத்தரை தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னா, அவரை விட நான் அறிவாளிங்கிற அர்த்தம் அல்ல. அவர் சொல்கிறதுல சிலதை எடுத்துக்கிறோம். படம் பார்த்துட்டு வந்து படம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்களும் இல்லை டைரக்டர்னு அர்த்தமாக, அது இல்லை. அதனால கிரிட்டிசிசத்தை சட்டையிற ஒரு டைஜஸ்ட் பண்ணிக்கிறக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இல்லை இது. நான் எதுவும் சொன்னால் உடனே கீழே கமெண்ட்டில் எழுதுவானுங்க முட்டாத்தனமாக, எழுதுனா எழுதிட்டு போகிறான், ஐ டோன்ட் கேர். இப்போ இதில் என்னென்னா, அந்த டைரக்டர் கொண்டு அந்த ட்ரெண்டு தப்பு. வாழ்க்கையில் அப்படி யாருமே பேசுகிறது இல்லை. படியிறங்கி நீங்கள் போகிறீங்க, பொண்டாட்டி எங்கே, எத்தனை தடவைங்க சொல்கிறது இந்த கதவை மூடிட்டு போங்கன்னு, ஏ சாரிம்மா இல்லை நீ மூடிக்க. வாழ்க்கையில் வருதில்லை மாடுலேஷன், டைலாக் வருதில்லை. ஒருத்தன் சைலண்ட்டாகவே வாழவே முடியாது, ஊமையே வந்து ஏதாவது இப்படி இப்படின்னா தான் புரியும். ஸோ அதை வந்து தமிழ் சினிமாவில் கொண்டு வந்தது இந்த காலத்து ஜெனரேஷனை உள்ள டைரக்டர்கள் அதை ஃபாலோ பண்ணி பிடிச்சி தொங்குறது முட்டாள்தனம். பேச வேண்டிய இடத்துல பேசணும், அப்படி இல்லைன்னா தலைவர்கள் வந்திருக்க முடியாது. பேசுனா தான் அவன் தலைவரை பற்றி தெரியும். அமைதியாக வந்து நின்றுக்கிட்டே இருந்தால் என்னையா தலைவர் பேச மாட்டேங்கிறாருங்கிறான். அதனால் வாழ்க்கையில் பேச்சுங்கிறது, சினிமாவில் டைலாக் வசனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் டைலாக்கை நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணி வெறும் என்ன விஷுவலில் நான் ஷார்ட்ஸ்லேயே புரிய வைப்பேங்கிறதெல்லாம் முட்டாள்தனம். அப்படியெல்லாம் புரிய வைக்க முடியாது. சில காட்சிகள் மட்டும்தான் ஷார்ட்ஸு. இந்த இடம் எப்படி இருக்குது இப்படி இந்த மொட்டைமாடி அப்படின்னா கேமராமேன் சொன்னால் அப்படி ஒரு பிளானிங்கில் காட்டுவார், அது வேறு. ஆனால் என்னுடைய உணர்ச்சிகளையும் என்னுடைய ஃபீலிங்கையும் நான் சொல்லணும். மறக்காமல் வீடியோ கதமாக சேனலை பாருங்கள். எப்படி ஒரு ஹியூமராக பேசிவிட்டு உங்களை கடைசியாக சென்டிமெண்ட்டாக டச் பண்ணமோ அது மாதிரி எங்களுடைய கதமை நிகழ்ச்சியில் சென்டிமெண்ட்டில் ஆரம்பித்து காமெடியாக இருக்கும், காமெடியாக பேசி சென்டிமெண்ட்டாக கூட சில நேரத்தில் முடியலாம். உங்களுக்கு அடிக்கடி
வீடியோ கதம்பத்தில் வரக்கூடிய உங்களுக்கு மிக நெருக்கமாக வந்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய காசிதிநகர். வணக்கம்.